வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் நிஃப்டிக்குரியா இன்ட்ராடே பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிரேக் அவுட் ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களே வந்துட்டு மார்க்கெட்டில் ஓனாக ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா தொடர்ந்து நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் லோட் ஆகும். ஹோம் பேஜில் நிறையா ஸ்ட்ராட்டஜி ஓரியன்ட் இண்டிகேட்டர் ஓரியன்ட் வீடியோஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அது பார்க்குற மூலிமா நீங்கள் மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி தொடர்ந்து மூணாவது நாளாக ஒரு பேரிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. மார்க்கெட் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் மார்க்கெட். மார்க்கெட் ஓப்பனிங்கில் ஒரு 15 பாயிண்ட் பாசிட்டிவாக 15 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவாகவும் ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட் பார்த்திங்கன்னா அந்த பாசிட்டிவ்னஸ் கண்டினியூ பண்ணாமல் மார்க்கெட் ஒரு மிட் ஆஃப் த டே வரைக்கும் ஒரு சைட்வேஸ் மாதிரி அப் அண்ட் டவுனாக 20 பாயிண்ட் ரேலி இருந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஃபாலில் நல்ல ஒரு டவுனில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் 12,037 வரைக்கும் வந்துச்சு. அங்கேருந்து மேலே சின்னதாக 50க்கு மேலே ரெக்கவர் கொடுத்தாலும் கடைசி ஆவரேஜ் க்ளோசிங்கில் 45ல் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஓவரால் லுக்கில் பார்த்தீங்கன்னா தேர்டு பேரிஷ் கேண்டில் வந்து மார்க்கெட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. மார்க்கெட் ஆக்சுவலி பாசிட்டிவாக ஒரு ஃப்ளாட் மார்க்கெட்டாக இருந்தது, எப்படி வந்து டவுன் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூடி அப்படின்னு ஒரு ரேட்டிங் ஏஜென்சி இருக்குது. இந்த ரேட்டிங் ஏஜென்சி என்ன பண்ணாங்கன்னா இந்தியாவுடைய க்ரோத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக இதுக்கு முன்னாடி 6.2% அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதை வந்து கம்மி பண்ணி 5.4% அப்படின்னு சொல்லி கம்மி பண்ணிட்டாங்க. அதாவது இந்தியாவுடைய வளர்ச்சி விகிதம் பார்த்திங்கன்னா க்ரோத் ரேட் வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு, ஆக்சிலரேட் ஆகி முன்னேறி போகாமல் கொஞ்சம் பின்னோக்கி வந்துடுச்சு. அதுக்கு இன்னொரு காரணம் வந்து கொரோனா வைரஸாகவும் வந்து பார்க்கப்படுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் இது கொரோனா வைரஸாகவும் ஒரு காரணம் அப்படின்றாங்க அப்படின்னா ஏன்னா நம்ம நிறையா சப்ளை மெட்டீரியல் நிறையா நமக்கு தேவையான ஆட்டோமேஷன் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அதுக்கு தேவையான நிறையா சப்ளை மெட்டீரியல் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சைனாலேருந்து தான் வந்து வாங்குகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேருந்து நிறையா விஷயம் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் ஆயிடுச்சு, சப்ளை இதுவாகிடுச்சு, டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, நம்ம இந்தியாவில் இருக்க பொருளுக்கு மதிப்பு அதிகமாகுது, அதே சமயத்தில் பொருளினுடைய விலை ஏற்றம் வந்து ரொம்பவே வந்து கூட இருக்குது. ஸோ அதனால் அது மூலிமா தயாரித்து வர்ற பொருள்களினுடைய விலையும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஏறிடுது. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியா வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருந்ததுனுடைய க்ரோத் வந்து கம்மியாகி 6.6%ன்றது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க 5.4%ன்னு சொல்லி 1.2% கிட்ட கட் பண்ணிட்டாங்க. இந்த இது மதியம் ஒரு ஆஃப்டர்நூன் கிட்ட அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சடனாக நிஃப்டி அங்கேருந்து நல்லா ஃபால் ஆக ஆரம்பிச்சிச்சு. அந்த ஃபால்னால தான் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ரொம்ப வந்து கீழே வந்து வந்துச்சு. அதே மாதிரி ஸ்டாக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா JSW ஸ்டீல் வந்து புஷான் பவர் அண்ட் ஸ்டீலில் வாங்க போகிறாங்க. ஆல்ரெடி இவங்க மேலே வந்து கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் அதெல்லாம் போகிறதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த JSW ஸ்டீல் அக்யூர் பண்ண போகிற புஷான் இதில் வந்து வராது அப்படின்னு சொல்லி நேஷ்னல் கம்பெனி லா NCLPT வந்து பார்த்தீங்க அப்படின்னா NCLAPT இவங்க வந்து சொல்லிட்டாங்க. அது எதுவும் இவங்களை வந்து அஃபெக்ட் பண்ணாது அப்படின்ற மாதிரி. ஸோ அதை பற்றி இவங்க பயப்பட தேவையில்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அடுத்து AGR கேஸ், இதுவும் வந்து ஒரு மார்க்கெட்டை நெகட்டிவ்னஸ் கொண்டு போனதுக்கு ஒரு காரணம். ஏன்னா இவங்களை 88,000 crore கிட்டே பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து டெபிட் இருக்குது, அதை வந்து இவங்க கிளியர் பண்ணணும். அதில் ஒரு 10,000 crore பார்த்தீங்கன்னா பாரதி ஏர்டெல் கிளியர் பண்ணிட்டாங்க. அடுத்து ஐடியாவும் வந்து டே பை டேயில் கிளியர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஐடியாவில் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கம்மிங் டேஸில் இதை கண்டிப்பாக கிளியர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டியூவை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் பண்ணிச்சு. அதனால தான் ஃப்ரைடே மார்க்கெட் டவுன் ஆச்சு. அது எப்படி மார்க்கெட்டுக்கு ரிலேட்டடுன்னா இது ஓரியன்டாக இவங்க மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்க பேங்க்கில் இவங்க என்னென்ன பேங்க்கிலலாம் எக்ஸ்போஷர் எடுத்திருக்காங்க இவங்க எல்லாரையுமே அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா இந்த கம்பெனிஸ்லாம் க்ளோஸ் ஆச்சு, வோடஃபோன் ஐடியா பாரதி ஏர்டெல்லாம் வந்து டவுன் ஆச்சு க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா அது ரிலேட்டடாக இருக்க எல்லா பேங்க்கு லோன் கொடுத்த கம்பெனி இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அஃபெக்ட் ஆகும். ஸோ பேங்க்ஸ் அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா இந்தியன் எக்கனாமிக்கு அது ஒரு கெட்ட நியூஸாக தான் பார்க்கப்படுது. இதுவும் வந்து ஒரு காரணமாக வந்து பார்க்கப்படுது மார்க்கெட் டவுன் ஆனதுக்கு. அடுத்து இப்போ நம்ம நாளைக்குரிய நிஃப்டி ரேட்டிங் பற்றி பார்க்கலாம். நிஃப்டி எப்படி ட்ரேட் பண்ணலான்றதையும் பார்க்கலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா
12,000 பிரேக் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து அகைன் அங்கே வந்து 50 பாயிண்ட் டவுன்ஃபால் ஆகும். ஸோ 12,000 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அப்போதைக்கு நீங்கள் செல் பண்ணிட்டு நிஃப்டியை தாராளமாக வந்து டவுன் சைடு வந்து எதிர்பார்க்கலாம். அதே சமயத்தில் மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போகையில் 12,080லேருந்து 100 பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ 12,080லேருந்து 100 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் பை பண்ணிட்டு நிஃப்டியை அப்சைடும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதான் வந்து நிஃப்டிக்குரிய பிரேக் அவுட் லெவல்ஸ். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.